ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஃபங்கஸ், அதாவது கருப்பு பூஞ்சையை பற்றி ஒரு தெளிவான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளாக் ஃபங்கஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவில் குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 80 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் ஃபங்கஸ் எங்கெல்லாம் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, மண், மக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர், இலைத்தலைகள், கால்நடை கழிவுகள், இங்கெல்லாம் தான் வாழுதுன்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் ஃபங்கஸ் யாருக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து க்யூர் ஆன சுகர் பேஷண்ட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா வந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு போன 30% பேஷண்ட் திரும்பவும் பிளாக் ஃபங்கஸ்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல், மூளை, மூக்கு, கண், இந்த பகுதியில் தான் அதிகமாக பாதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பிளாக் ஃபங்கஸோட சிம்டம்ஸ், அதாவது அறிகுறி என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான தலைவலி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முகம் கடுமையாக வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூக்கு வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண் வீக்கம், நம்ம கண் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப சிவப்பாக இருக்கும். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா வந்து க்யூர் ஆன பேஷண்ட்டுக்கு இதோட பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்து க்யூர் ஆன சுகர் பேஷண்ட்டுக்கும் இதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லோ இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் ரொம்ப சீக்கிரமாகவே அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டத்தில் இந்த பிளாக் ஃபங்கஸால் நம்மளோட கண் பார்வை இழக்கிற நிலைமை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம அதிகமாக வெளியே சுற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான இம்யூனிட்டி இருக்க பொருளை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையை அடிக்கடி கழுவிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.